ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் ரெண்டு கே சிக்கன் பீத்தா செய்தனால் அதை எப்படி செய்யணான்றதை வாங்க வீடியோவில் பார்ப்போம். இதுக்கு வந்து தசையுள்ள சிக்கனை எடுத்துக்கொள்ளுங்க. அதை நல்ல மெல்லிசாக சின்னாக கட் பண்ணி எடுங்க. இதில் நான் உப்பு ஆட் பண்ணுறேன். அதோட மிளகுத்தூள், கரம் மசாலா, மற்றது மஞ்சள் தூள் போடுறேன். உங்களுக்கு உரைப்பாக வேண்டாம் என்று சொல்லி சொன்னால் இந்த மிளகாய்த்தூள் ஆட் பண்ண தேவையில்லை. நான் உரைப்பாக தேவையினுடைய இதில் மிளகாய்த்தூள் போடுறேன். இது நார்மலாக உரைப்பு இல்லாமல் தான் செய்கிறது. இதை நான் 2 மணித்தியாலம் குழச்சி வைக்கிறேன். நார்மலாக ப்ரிக்கோவில் நீங்கள் முதல் நாளே குழச்சும் வச்சு விடலாம், நல்லா சாஃப்டாக வரும். ஓகே, இதுக்கு என்னென்ன தேவையானவை என்று பார்ப்போம். இதில் நான் 3 குடமிளகாய் நல்ல மெல்லிசாக சின்னனாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இதே மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. மற்றது குழச்ச சிக்கன் ரெடியாக இருக்குது. இது 2 மணித்தியாலத்துக்கு பிறகு நான் எடுத்து காமிக்கிறேன். மற்றது வெங்காயம், 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதோடு நான் 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணுறேன். அதை கடைசியில் இது வந்து இதுதான் இந்த ரொட்டி. இது நான் கடையில் வாங்கி வச்சுருக்கிறேன் இந்த ரொட்டியை. இந்த ரொட்டியில் தான் நான் சிக்கன் பீத்தா செய்ய போகிறேன். ஓகே, வாங்க இது எப்படி செய்கிறேன்னுடதை பார்ப்போம். இதுக்கு நீங்கள் கணக்கு எண்ணெய் பாவிக்க தேவையில்லை. முதல் குடமிளகாய் போட்டு தாளிங்க. தாளித்து போட்டு வேந்து வெங்காயத்தையும் பச்சை மிளகாயையும் நான் ஆட் பண்ணுறேன். இதில் ஆட் பண்ணி போட்டு உப்பு மட்டும்தான் நான் இதில் போடுறேன். மிச்ச பவுடர் எதுவும் போட இல்லை. உப்பை போட்டு நல்லா வதங்க விடுங்கோ. இந்த பதத்துக்கு நீங்கள் எடுக்க வேணும். இது நல்ல கணக்கான பதம். சிக்கனை வந்து தாளிச்சு எடுங்கோ. ஆக முருக விடக்கூடாத சிக்கன் வந்து நல்ல அளவான பதத்தோட இறக்கி எடுக்க வேணும். மற்றது இதுதான் அந்த சீஸ். நான் உங்களுக்கு முதல்ல சீஸ் காட்டையில் அதனுடைய இப்போ சீஸ் காமிக்கிறேன். ஓகே, இப்போ எல்லாம் ரெடி ஆகிட்டு சிக்கன் சீஸ் எல்லாமே ரெடி ஆகிருக்குது. நான் இனி இது சிக்கன் பீத்தா எப்படி போட்டெடுக்கிறதுன்றதை செய்து காமிக்கிறேன். பாருங்க, இதில் ரொட்டியை நீங்கள் 2 சைட்டுக்கும் ஹீட் பண்ண வேணும். 2 சைட்டும் ஹீட் பண்ணிவிட்டு ஒரு பக்கத்தில் ரொட்டியில் பாதியில் நீங்கள் சீசை மேலே போடுங்க. சீசை பாதி பக்கம் சீசை போட்டுட்டு சீசுக்கு மேலேயே இனி குடமிளகாயை நீங்கள் போட வேணும். குடமிளகாயை அப்ளை பண்ணிவிட்டு குடமிளகாய் வச்ச மாதிரியே நீங்கள் இனி சிக்கனை மேலே வையுங்க. சிக்கனை ஒன்றண்டு எடுத்து சிக்கனை வச்சுட்டு அதுக்கு பிறகு சிக்கனுக்கு மேலே நீங்கள் சீஸு கீழே வச்ச மாதிரி மேலுக்கும் சீஸ் வைக்க வேணும். இப்போ இந்த ரொட்டியை நீங்கள் மற்ற பக்கத்தை எடுத்து மேலே படிவாக மூடி போட்டு 2 சைட்டும் திருப்பி திருப்பி விட வேணும் நல்லா ஹீட் ஆகிறதுக்கு. இது சிக்கன் பீத்தா செய்கிறது சரியான சுகம், கஷ்டம் என்று சொல்கிறதுக்கு இல்லை, நல்ல ஈஸியாக செய்திடலாம். நீங்கள் இந்த சிக்கன் பீத்தாவை நீங்கள் செய்து பாருங்கள், இவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து நான் 2 பக்கமும் திருப்பி திருப்பி விடுறேன் அது ஹீட்டாக வர்றதுக்கு. இப்போ என்னுடைய சிக்கன் பீத்தா ரெடி ஆகிட்டுது. நான் இதை 4 கட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு நடுவால் கட் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு நீங்கள் 2 சைட்டும் கட் பண்ணுங்க.
சிக்கன் பீட்டா பாருங்க எப்படி இருக்குன்றது நல்ல டேஸ்டா இருக்கும் நீங்கள் செய்து சாப்பிட்டு பாருங்க இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் மிக்க நன்றி என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பை